வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். நம்ம இன்னைக்கு விஷாரது பூர்வாதில் நவீன் கஹானி கலஷில் இருக்கிற பதுலா அப்படிங்கிற கஹானியில் இருக்கக்கூடிய கேரக்டர் டிப்பணி பார்க்க போகிறோம். டிப்பணின்னா பேராகிராஃப் கொஷின்னு அர்த்தம், குறிப்பு அப்படின்னு அர்த்தம். பட் இங்கே கேரக்டரை நம்ம டிப்பணியாக எழுத போகிறோம். ஸோ இதில் கோட்டையா, அதுவும் டாக்டர் பத்மா, அந்த ரெண்டு கேரக்டரும் பார்க்க போகிறோம். கோட்டையா, பத்லா ஸ்ரீ ஆரிக் பூடி கி கஹானி ஹே. இது ஆரிக் பூடிங்கிறவரால் எழுதப்பட்டது. கோட்டையா இசி கஹானிக்கா பாத்திர ஹே. கோட்டையா இந்த கதையினுடைய கேரக்டர் தான். கோட்டையா கரீப் கிசான் மஸ்தூர் ஹே. கோட்டையா ஒரு ஏழை கிசான் மஸ்தூர், விவசாய தொழிலாளி. பஹலே உஸ்கே பாஸ் ஏக் ஏக்கடு ஜமீன் தி, மகர் பாடு கே காரன் வகு ஜமீன் நதி மே ஜாமிலி. அவனுக்கு முதல்ல ஒரு ஏக்கர் நிலம் இருந்தது, சொந்தமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் வெள்ளத்தின் காரணமாக அது நதியோட நதியாக போயிருச்சு. அதாவது அதை நதி வந்து ஆக்கிரமிச்சிருச்சு. இப்போ தொடர்ந்து அதில் நதி ஓடுது, இவனுக்கு நிலமே இல்லாமல் போயிடுச்சு. இயற்கையின் சீற்றத்தால் அப்படி ஆயிடுச்சு. இசிலியே அப் வகு தூசரோ கி கேத்திமே மஸ்தூரி கர்த்தா ஹே. அதனால் அவன் அடுத்தவங்களோட வயலில் வேலை பார்க்குறான், கூலி தொழில் பார்க்குறான். வகு படா லிகா நஹி ஹே, அவன் படித்தவன் இல்லை, படிக்கலை. கோட்டையா கி பத்னி கர்ப்பவதி தி, அவள் கர்ப்பவதியாக இருந்தா, குழந்தை உண்டா இருந்தா. நவா மஹினா ஆத்தேகி உஸ்கோ கை உல்ஜனே ஹோனே லக்தி ஹே. ஒன்பதாம் மாதம் வரும்போது அவளுக்கு நிறைய சிக்கல்கள், பிரசவத்திற்கான சிக்கல்கள் நிறைய வந்தது அவளுக்கு. ஸோ நார்மல் டெலிவரி ஆகிறது கஷ்டம்னு சொன்னாங்க. கிராமத்திலே வைத்தியம் பார்க்குறது ரிஸ்க், அதனால் வகு மாலிக் சே பேல்காடி மாங்கர் பத்னிக்கோ தம்ம பட்டணம்கே அஸ்பத்தால் லே ஜாத்தா லே ஆத்தா ஹே. அவங்க முதலாளிகிட்ட மாட்டு வண்டி வாங்கிட்டு தம்ம பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு வரான். உஸ் அஸ்பத்தால் மே கூஸ் கே பினா குச்சு நகி செல்தா, அங்கே கூஸ் லஞ்சம் இல்லாமல் எதுவுமே நடக்க போகிறதில்ல, நடக்கிறதில்ல. கூஸ் மே சாரி கூஸ் மே தேனே கேலியே உஸ்கே பாஸ் ருப்பே நகி ஹே. அப்படி லஞ்சம் கொடுக்கறதுக்கு இவன்ட்டு ரூபா இல்லை, இவன் ஏழை தான் இல்லையா. இசிலியே உஸ்கி பத்னிக்கு இலாஜ் நகி ஹோத்தி, அதனால் அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டு நடக்கலை. பகு மர்ஜாத்திக, அவள் இறந்து விடுகிறாள். பகு பத்னிக்கே பினா ரஹ்னகி பார்த்தா, அவனால் ஒய்ஃபை இழந்து இருக்க முடியல, அவனால் உயிரோடு இருக்க முடியல. பகு ஆத்மஹத்யா கர்ணா சாத்தாக, ஆத்மஹத்யா ஹத்தியான கொலை, ஆத்மஹத்தியான தற்கொலை, தானே செஞ்சுக்கிற கொலை இல்லையா. ஸோ தற்கொலை செய்யணும்னு அவன் நினைக்கிறான். மகர் அப்னா விசார் பதல்கர் அஸ்பத்தால் வாலோ சே பதிலா லேனே நிக்கல்தாக. ஆனால் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கிட்டு நம்ம ஒய்ஃப் இறந்து போயிட்டா இதை மாதிரி மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாது, அப்போது இந்த ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரியை எப்படியாவது பழி வாங்கணும், அவங்க செய்கிற அந்த கெட்ட செயல்களை காமிச்சு கொடுக்கணும் அப்படின்னு பதிலாலேனே நிக்கிறதாக புறப்படுறான், பழி வாங்க புறப்படுறான். கோட்டையா தம்ம பட்டணம்கே அஸ்பத்தால்கே ஆகே பயட்டுகர் பூக்கு ஹட்டுத்தால் கருத்தாக. ஹாஸ்பிட்டல் முன்னால் உட்காந்துக்கிட்டு, ஆகே எதிரில் அங்கே முன்னால் உட்காந்துக்கிட்டு, பூக்கு ஹட்டுத்தால் அப்படின்னு, பூக்குனா பசி இல்லையா, உண்ணாவிரதம் தான் போராட்டம் நடத்துகிறான். கிசி பி மரீஸ்கோ உஸ்கி பத்னிக்கு தர மரணான படே இசி அச்சே உத்தேச கேலியே வகு சங்கர்ஷ கர்த்தாக. சங்கர்ஷ் கர்ணானா போராடுறது. எந்த ஒரு மரீஸ் நோயாளிக்கும் இவங்க ஒய்ஃபை மாதிரி இறந்து போக அவசியப்படக்கூடாது, அந்த அவசியம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற இசி அச்சே உத்தேசிய இந்த நல்லெண்ணத்தோடு தான் அவன் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறான், போராட்டத்தை செய்கிறான். பாத் சப்கோ மாலும் ஹோ ஜாத்தி ஹே. இந்த விஷயம் எல்லா இடத்துக்கும் தெரிஞ்சிருது, மீடியாவுக்கு எல்லா இடத்துக்கும் தெரிஞ்சிருது. கோட்டையாக்கோ சஃபல்தா மில்த்தி ஹே, எல்லாரும் அவங்கவுங்க பேர் கெட்டுறக்கூடாதுன்னு இவனுக்கு ஆதரவாக சொல்ல வேண்டியதாகி போச்சு. அவனுக்கு சக்ஸஸ் கிடைக்குது. அஸ்பத்தால் வாலே பத்மாக்கோ மார்கர் கோட்டையாக்கோ கூனி சாபித்கர் தேத்தே ஹே. அஸ்பத்தால்காரங்க இவனை பழி வாங்க பார்க்குறாங்க, நீ இப்படி மாட்டி கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. இவனை எப்படி பழி வாங்குறது, ஏன்னா இவனுக்கு அந்த போராட்டத்தோட ரொம்ப பசி உண்ணாவிரதம் இருந்ததுனால உடம்பு வீக் ஆகிதுன்னு அதே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டுருவாங்க, அவன் மயங்கி விழுந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க, இவன் இருந்த ரூமில் பத்மாவை கொலை பண்ணிவிட்டு அந்த கத்தியை எங்கே கொண்டு வந்து போட்டுடுறாங்க.
இவனுடைய ரூமில் கொண்டு வந்து போட்டுறாங்க. இஸ் பர் புலீஸ் உஸ்கோ பக்கடுக்கர் ஜாத்தி ஹே. ஸோ சாட்சி அந்த மாதிரி ஆகிட்டதுனால இவர் பத்மாவில் தான் அவங்க ஒய்ஃப் இறந்தா அப்படிங்கிறதுனால இவன் கொண்டிருப்பாங்கிறத எல்லாரும் நம்பிடுறாங்க. வஹ் அப்னி நிர்தோஷத்தா சாபித் கர்னகி பார்த்தா, அவனால் தன்னுடைய நிரபராதி தனத்தை சொல்லவே முடியலை. நிர்தோஷ் குற்றமன்மை அப்படிங்கிறத நிரூபிக்கவே முடியல. சாபித் கர்னான நிரூபித்தல். கோட்டையா சப்கி பலாயி கர்னேஜாக்கர் ஸ்வயம் புராயிமே ஃபஸ் ஷிக் புராய்கா ஷிகார் ஹோ ஜாத்தா ஹே. எல்லா சப்கி பலாயி அனைவரின் நன்மைக்காக போய் ஸ்வயம் தானே அந்த தீமையில் என்ன செய்கிறான், புராயின தீமையில் அத்தீமையில் மாட்டிக்கொள்கிறான். ஹவன் ஜலானே ஜாக்கர் ஹாத் ஜல்னா லேனே ஜலா லேனே வாலா கோட்டையா ஹமாரி தயா கா பாத்ர ஹே. ஹவன் யாகம் செய்கிறது உலக நன்மைக்காக, அப்படி இவன் ஒரு காரியத்தை செய்ய போய் ஹாத் ஜல்னா தங்கையே சுட்டு கொண்டார் போல ஆன இவனுடைய நிலைமை நமக்கு நம்மளுடைய இரக்கத்திற்கு பாத்திரமாக அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டாக்டர் பத்மா பதிலா ஸ்ரீ ஆரி பூடி கி ஆரிக பூரி கி கஹானி ஹே. இது அவருடைய கதை. டாக்டர் பத்மா இசிகா பாத்திர ஹே. இது இந்த கதையினுடைய கேரக்டர் தான். தம்மபட்டணமே ஏக்கு சர்க்காரி அஸ்பத்தால் ஹே. தம்மபட்டணம்ங்கிற ஊரில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. வஹா கூஸ் லேக்கர் ஹி ரோகியோ கா இலாஜ் கியா ஜாத்தா ஹே. அவங்களுக்கு அரசாங்க சம்பளம் கிடைச்சாலும் ஒவ்வொரு நோயாளிகிட்ட இருந்தும் அவங்க லஞ்சம் வாங்கிட்டு தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பைசா கிடைக்கலன்னா ட்ரீட்மெண்ட்டே செய்ய மாட்டாங்க. என்னவோ அந்த பைசா வச்சு தான் அவங்க ஜீவனை நடத்த போகிற மாதிரி. டாக்டர் பத்மா உசி அஸ்பத்தால்கி டாக்டர் ஹே. டாக்டர் பத்மாவும் அதே ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர் தான். கோட்டையா அப்னி கர்ப்பவதி பத்னி சுஷீலா கோ இலாஜ் கேலியே வஹா லே ஆத்தா ஹே. தன்னுடைய மனைவி சுஷீலா கர்ப்பவதியாக இருக்கிறா, அவளுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஏன்னா சிக்கல்கள் பிரசவத்தில் சிக்கல்கள் இருக்குதுன்னு சொன்னதுனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வரான். அங்கே தானே எல்லா வசதியும் இருக்கும். அதனால் கூஸ்மே தேனே கேலியே உஸ்கே பாஸ் பைசே நெய்யே. லஞ்சமாக கொடுக்கறதுக்கு அவங்கிட்ட பைசா இல்லை. இசிலியே சுஷீலாக்கோ வஹா பர்த்தி நகி மில்த்தி. அதனால் அவனுக்கு அங்கே அவளுக்கு சுஷீலாவுக்கு அட்மிஷனே அங்கே கிடைக்க மாட்டேங்குது. அட்மிட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. இத்தனையுமே டாக்டர் பத்மா வஹா ஆத்திக அவரு சுஷீலாக்கோ அந்தர்லே ஜாத்திக. அப்போ அந்த வழியாக டாக்டர் பத்மா வரா வந்துட்டு சுஷீலாவை அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். கோட்டையா சமஜ்தா ஹே கி சுஷீலாக்கா சிகிச்சா ஹோரஹா ஹே. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வெளியிலேருந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் வெளியிலேருந்து கத்திக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்கிறதுனால உள்ளே கூட்டு போயாச்சுன்னா அவன் பேசாமல் இருப்பான்னு அவள் கூட்டு போகிறான். பட் அவள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, பைசா வந்தாதான் அப்படின்னு உள்ளே வச்சுக்கிட்டு அவளை கையில் வச்சுக்கிட்டு இவன்கிட்ட கொண்டு வர சொல்கிறாங்க. நடக்கலை. சரி ஏதோ இவள் செய்கிறா போல அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். டாக்டர் பத்மா கூஸ்ன மில்னேசே சுஷீலாக்கோ சிகிச்சா நகி தேத்தி. லஞ்ச பணம் வராத வரைக்கும் அவள் வரலை அப்படிங்கிற காரணத்தினால அவள் சிகிச்சையே கொடுக்க மாட்டேங்கிறா சுஷீலாக்கு. இசிலியே சுஷீலா மர்ஜாத்திகே. அதனால் சுஷீலா இறந்து போகிறான். வர வரைக்கும் அவள் வெயிட் பண்ணுற நேரத்தில் அவள் ஏற்கனவே சிக்கலில் இருக்கா, பிரசவ நேரத்து சிக்கலில் இருக்கா அப்படிங்கும்போது, காம்ப்ளிகேஷனில் இருக்கா அப்படிங்கும்போது அவள் இறந்தே போயிடுறான். உடனடி சிகிச்சை கொடுக்கறதுக்கு தான் அவன் அங்கேருந்து வந்தான். டாக்டர் பத்மா இஸ்தரகு ஏகு பாப் கருத் தேத்திகே. அவள் டாக்டராக இருந்தும் அந்த சீரியஸ்னஸை புரிஞ்சிக்கலை. அவளுடைய நினைப்பு ஃபுல்லும் அந்த லஞ்சத்து பணத்திலேயே இருந்தது. இவ்வாறு இவ ஒரு தவற பாவத்தை செஞ்சு விடுகிறாள், செய்து விடுகிறாள் அப்படிங்கிறாங்க. கோட்டையா பூக் கெடுத்தால் கெடுத்தாக. உடனே அவன் என்ன செய்கிறான், உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறான். இஸ்பர் அஸ்பத்தாலுமே தகுக்கி காத்து ஷுரு ஹோதிக. இந்த விஷயம் எல்லா இடத்துலையும் பரவி நியூஸுக்கெல்லாம் பரவி கவர்மெண்ட்டுக்கு போய் பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் தெரிய வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அது ஆரம்பிக்குது, இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. இஸ் சந்தர்ப்பமே பத்மா தண்டு சே டர்கர் சாரி சச்சாயி பத்தா தேத்திக. அப்படி அவங்க விசாரணை பண்ணும்போது இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவள் பயந்து போய் எல்லா தண்டனைக்கு பயந்து போய் அவள் எல்லா உண்மையையும் அவள் சொல்லிடுறான். அஸ்பத்தாலுக்கே அந்நிய லோகோனே பத்மா கா மோஹ் பந்த் கர்னே கே லியே உஸ்கி ஹத்யா கர் தேத்தே ஹே அவர் கோட்டையாக்கோ கூனி சாபித் கர்த்தே ஹே. எல்லாரும் சேர்ந்து இவள் வாயை அடைக்கணும், இன்னும் திரும்ப திரும்ப வந்து கேட்கும்போது இன்னும் நிறைய விஷயத்த அவள் சொல்லிடக்கூடாது, எல்லாரும் மாட்டிக்குவோம் அப்படிங்கிற பயத்தில் அவங்க எல்லாம் அங்கே இருந்தவங்கெல்லாம் சேர்ந்து பெரிய மேனேஜ்மெண்ட் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுது, மேனேஜ்மெண்ட்னால் அங்கே இருக்கக்கூடிய
இந்த மாதிரி பாவ செயல்கள் செஞ்சவங்க லஞ்சம் வாங்கி காலத்தை கழிச்ச எல்லாரும் நம்ம மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்தில் அவளை கொன்னுட்டு கோட்டையாவை கொலகாரன் அப்படின்னு நிரூபிச்சிடுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கொன்னுட்டு அந்த கத்தியை அவனை அட்மிட் பண்ணியிருந்த ரூமில் போட்டுடுறாங்க. பத்மா டாக்டர் ஹோக்கர் பி கூஸ் லேனேசே நகி ஹி சக்தி. ஒரு பெரிய டாக்டராக இருந்தும் பெரிய நல்ல விவரம் தெரிஞ்சவங்க நல்லா படித்தவங்களாக இருந்தும் லஞ்சம் வாங்க தயங்கவே இல்லை. நகி ஹி சக்தி அப்படின்னா தயங்குதல், தயங்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வகு நிர்தயீக, கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாதவளாக இருக்கிறா. பாப்பியோம் கே சாத் மில்கர் சுயம் பாப்பு கர்த்திக, அங்கே இருந்த பாவிகள் கூட சேர்ந்து இவளும் பாவம் செய்கிறா. சந்தர்ப்பம் இவளையும் அந்த மாதிரி ஆக்கிருது. ஆகீர் உன்ஹி பாப்பியோம் கே ஹாத்ஸே மாறி ஜாத்திகே, அதே பாவிகளின் கையாலேயே கொல்லப்படுகிறாள் கடைசியில். ஆகிர்னா கடைசியில் முடிவில். உசே பாப் கபல் மில்ஹி ஜாத்தாக, அவளுக்கு பாபத்தின் பலன் கிடைத்தே விடுகிறது அப்படிங்கிறாங்க. அந்த பாவிகள்லாம் என்ன செஞ்சாங்களோ தெரியல, அவங்களுக்கு பலன் கிடைச்சதா தெரியல. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.